அறிவோம். திருமந்திரம் உபதேச பாடல் பகுதியில் இதுவரை எட்டு பாடல்களை பார்த்தோம். எட்டாவது பாடலில் திருமூலர் இறைவனுடைய மேலான பெருமையை குறித்து கூறும் பொழுது தாமே தனி மன்றில் தன்னம் தனி நித்தம் என்று இறைவன் தன்னுடைய மேலான சபை சத் சபை சிற்சபை பொற்சபை என்று அழைக்கக்கூடிய இந்த உயர் சபையில் ஆடக்கூடிய ஆனந்த நடனத்தினை யாரொருவர் இறைவனுடைய இயல்பாகிய சச்சித் ஆனந்தமாக உள்ளபடி உணர்கின்றார்களோ அவ்வாறு உணர்வு கைவரப் பெற்றவர்கள் உயர் ஞானியர் தங்களுடைய கரணங்களில் இருக்கக்கூடிய எல்லா குற்றங்களிலிருந்தும் விடுபட்டு அதாவது தூய்மையான அந்த கரணத்தினை அடைந்து கர்மத்தினுடைய தடைகளிலிருந்து முற்றிலும் விடுபடுகின்றார்கள் என்று திருமூலர் எட்டாவது பாடலில் நமக்கு விளக்கி அருளினார். அடுத்ததாக ஒன்பதாவது பாடலில் வித்தை கெடுத்து வியாக்கிரத்தே மிக சுத்தத் துரியம் பிறந்து தொடக்கர ஒத்து புலன் உயிர் ஒன்றாய் உடம்படு செத்திட்டிருப்பர் சிவயோகியர்களே என்று இந்த பாடலில் சிவயோகம் சிவஞானம் சிவயோகியர்களுடைய பெருமைகளை நமக்கு அழகாக விளக்குகின்றார். இந்த பாடலினுடைய முதல் வரியில் வித்தை கெடுத்து என்று துவங்குகின்றார். வித்து என்றால் கர்மம் என்கின்ற விதை. இந்த கர்ம விதையே ஜீவன்களுடைய தொடர் பிறவிகளுக்கும் இன்ப துன்பங்களுக்கும் எல்லா ஆசைகளுக்கும் காரணமாக இருக்கக்கூடியதால் அறியாமையிலிருந்து தோன்றிய இந்த கர்மம் என்கின்ற விதையினை முற்றிலுமாக இறை அருளாலும் குரு அருளாலும் அழிக்க பெற்றவர்கள் எவருடைய கர்ம வினைகள் முற்றிலுமாக நீங்கிவிட்டதோ அழிந்து விட்டதோ வித்தை கெடுத்து அவ்வாறு கர்மத்தினுடைய வினைகள் முற்றிலும் அழிந்து விட்டால் அந்த ஜீவனுடைய அனுபவம் எவ்வாறு இருக்கும்? அந்த உயர்ஞான அனுபவம் என்பது எந்த இயல்பினை உடையதாக இருக்கும் என்பதை விளக்குவதற்காக ஒரு அழகான சொல் வியாக்கிரத்தே என்கின்ற சொல்லின் மூலமாக திருமூலர் இந்த உயர்ந்த அனுபவத்தினை விளக்குகின்றார். வியாக்கிரம் என்றால் மேலான நிலை, பராவத்தை என்று சொல்வார்கள். சில நேரங்களில் குருவினுடைய உபதேச மொழியினை இச்சொல் குறிப்பதாக கூட விளக்கங்கள் எழுதப்பட்டிருக்கின்றது. கர்மத்தினுடைய வினையிலிருந்து நீங்க பெற்ற சிவஞானிகள் வியாக்கிரத்தை என்றால் இந்த உயர் நிலையை, வியாக்கிரம் என்றால் சமஸ்கிருதத்தில் புலி என்று கூட ஒரு பொருள் உண்டு. இங்கே புலியை எதற்கு உதாரணமாக கூறுகின்றார்கள் என்றால் எவ்வாறு புலியானது கம்பீரமான தோற்றத்துடன் நிற்கின்றதோ அதே போன்று வினை முற்றிலும் நீங்க பெற்ற சிவயோகிகள் புலியினை போன்று வியாக்கிரத்தை போன்று கம்பீரமாக இருக்கின்றார்கள், தங்களுடைய உயர் நிலையிலேயே நிலை பெற்றிருக்கின்றார்கள் என்பதை குறிப்பிடுவதற்காக வியாக்கிரத்தே என்று குறிப்பிட்டிருக்கின்றார். நாம் கூட வழக்கத்தில் ஒரு பழமொழி சொல்வதும் புலி பசித்தாலும் புல்லை தின்னாதே என்று, அந்த புலிக்கு எவ்வளவு பசி எடுத்தாலும் கூட தன்னுடைய நிலையிலிருந்து ஒரு பொழுதும் தாழாது. அதே போன்று இந்த யோகியர்கள் உயர் நிலையிலிருந்து தங்களுடைய நிலையிலிருந்து ஒரு பொழுதும் தங்களை தாழ்த்தி கொள்ளார். அவர்களுடைய இந்திரியமும் மனமும் புத்தியும் சித்தமும் கூட புலியை போன்று கம்பீரத்தோடு இருப்பதை இங்கே உதாரணமாக கூறுகின்றார். அந்த நிலையை குறிப்பிடுகின்றார். சிவபிரானை கூட புலித்தோல் போர்த்தியவராக புலித்தோலின் மீது அமர்ந்திருப்பதாக கூறுவதற்கு காரணம் கூட அந்த கம்பீரத்தை அந்த மேலான நிலையை குறிப்பிடுவதற்காகத்தான். ஆனால் இந்த புலி அசைவ புலி கிடையாது, இது சைவ புலியம். சைவ புலி என்றால் காணக்கூடிய எல்லாவற்றிலும் சிவ தத்துவத்தையே கண்டறியக்கூடிய தன்மை. அசைவம் என்றால் என்ன?
எவையெல்லாம் சிவத்திற்கு அந்நியமாக இருக்கின்றது, காணக்கூடிய அனைத்தையும் சிவத்திற்கு புறம்பாக நாம் எப்பொழுது பார்க்கின்றோமோ அதை அசைவம் என்று சொல்கின்றோம். எப்பொழுது நம்முடைய கண்களும் மனமும் புத்தியும் காணக்கூடிய எல்லா விஷயங்களையும் சிவ தத்துவமாக காண்கின்றதோ, இந்த காட்சிகளை எல்லாம் கடந்து எல்லாவற்றையும் போக ரூபில் மட்டும் காணாது யோக வடிவில் காணும் பொழுது அந்த யோக வடிவ காட்சியை சைவ புலி என்று குறிப்பிடுவது வழக்கம். அது யோகியர்களுடைய சித்தத்தை நிலையினை குறிப்பிடுவதற்காக வியாகரத்தே, வியாகரம் என்றால் அத்தனை உயர் நிலை, கனவு, விழிப்பு, ஆழ்ந்த உறக்கம் இம்மூன்றையும் கடந்து சத்துவம் ரஜஸ் தமஸ் என்கின்ற முக்குணங்களையும் கடந்து ஸ்தூல சரீரம் சூக்ஷ்ம சரீரம் காரண சரீரங்கள் போன்ற சரீரங்களுக்கெல்லாம் அப்பாற்பட்டு இருக்கக்கூடிய உயர் நிலையை வியாகிரம் என்கின்ற ஒற்றை சொல்லின் மூலமாக திருமலர் குறிப்பிடுகின்றார். சில இடங்களில் இந்த வியாகிரம் என்கின்ற சொல்லை விசாக்கிரம் என்று கூறுவதும் உண்டு. சாக்கிரம் என்றால் ஜாகிரத் அவஸ்தை, விழிப்பு நிலை. விசாக்கிரம் என்றால் சுத்த சாக்கிரம் என்றால் சுத்த ஜாகிரத் அவஸ்தா, தூய விழிப்பு நிலை. சாதாரண விழிப்பு நிலைக்கும் தூய்மையான விழிப்பு நிலைக்கும் என்ன வித்தியாசம் என்றால், சாதாரண விழிப்பு நிலையில் இருக்கக்கூடியவர்கள் எல்லோரும் வெளியில் இருக்கக்கூடிய விஷயங்களினால் கவரப்பட்டு நிற்கின்றார்கள். ஆனால் உயர் ஞானம் கைவரப்பெற்றவர்கள் நம்மை போன்றே இந்த விழிப்பு நிலையில் இருந்தாலும் கூட விழிப்பு நிலையில் இருக்கக்கூடிய எந்த ஒரு விஷயங்களினாலும் கவரப்படாமல் அவர்களுடைய இந்திரியங்களும் மனமும் இருக்கக்கூடிய காரணத்தினால் ஜாகிரத் அவஸ்தையில் இருந்தாலும் கூட அந்த விழிப்பு நிலையில் இருக்கக்கூடிய எந்த விஷயங்களினாலும் பற்றப்படாது பற்றற்ற நிலையிலேயே இந்த உலகில் வாழ்கின்றார்கள் என்பதை குறிப்பதற்காக வியாகிரம் என்று சொல்கின்றார். வித்தை கெடுத்து வியாகிரத்தே, அற்புதமான நிலை. எல்லா விருப்பு வெறுப்புகளும் இச்சைகளும் இருமைகளும் கடந்த அற்புதமான நிலை வியாகிரம். வித்தை கெடுத்து வியாகிரத்தே சுத்த துரியம் பிறந்து. அடுத்ததாக சொல்லும்போது சுத்த துரியம் பிறந்து, இந்த துரியம் என்பதே அற்புதமான சொல். இந்த சொல்லை இந்த அனுபவத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் என்றால் குருவின் துணை கொண்டு மறை நூல்களை எல்லாம் நன்றாக ஆராய்ந்து அறிதல் வேண்டும். துரியம் என்றால் ஞானம். அந்த ஞானத்தை ஒரு நிலை என்று கூட சொல்ல முடியாது, அது ஞானானுபவம். பொதுவாக மறை நூல்களில் சொல்லும் பொழுது இந்த துரியத்தை நான்காவது நிலையாக குறிப்பிடுவது வழக்கம், நான்காவது நிலை என்று சொல்வார். ஆனால் இது ஒரு நிலை கிடையாது, ஆங்கிலத்தில் ஸ்டேட் என்று சொல்கின்றோமே, இது ஒரு நிலை கிடையாது. இது தூய்மையான ஞான அனுபவம், சிவானுபவம். ஜீவர்களுக்கு பொதுவாக மூன்று நிலைகள் உண்டு. இந்த மூன்று நிலைகளையும் கடந்து நான்காவதாக இருக்கக்கூடிய அனுபவமாக இருப்பதால் சில நேரங்களில் நாம் அதை புரிந்து கொள்வதற்காக நான்காவது நிலை என்று சொல்வதுண்டு. அது நான்காவது நிலை கிடையாது, இந்த மூன்று நிலைகளையும் கடந்த மேலான அனுபவம். பொதுவாக எல்லா ஜீவாத்மாக்களும் இந்த மூன்று நிலைகளிலேயே மாறி மாறி பலம் வந்து கொண்டே இருக்கின்றது. இந்த மூன்று நிலைகளுக்குள்ளேயே அது சுழன்று கொண்டே இருக்கின்றது. ஜீவனருக்கு ஜாகிரத அவஸ்தை, ஸ்வப்ன அவஸ்தை, சுஷுப்தி அவஸ்தை என்று சொல்லக்கூடிய விழிப்பு, கனவு, ஆழ் உறக்கம் என்கின்ற இந்த மூன்று நிலைகளையே இந்த ஜீவன் என்று ஜீவன் அனுபவித்துக் கொண்டே இருக்கின்றது. அந்தந்த நிலைகளை அது அனுபவிக்கும் பொழுது அந்தந்த அனுபவங்கள் மட்டுமே உண்மை என்று அறியாமையினால் கருதி கொண்டும் இருக்கின்றது. உதாரணத்திற்கு ஜீவன் இந்த உடலோடு விழிப்பு நிலையை அனுபவித்துக் கொண்டிருக்கும் பொழுது அதனுடைய உணர்வு என்பது
வெளிப்புற உணர்வாகவே இருக்கின்றது. பகிஷ்பிரஜ்ஞக என்று சமஸ்கிருதத்தில் சொல்வோம். அதனுடைய உணர்வானது உலகம் சார்ந்த உணர்வாகவே இருக்கின்றது. ஆகவே காணக்கூடிய இந்த உலக விஷயங்களை, இந்த உலகத்தில் தாம் அனுபவிக்கக்கூடிய இன்பங்களை, துன்பங்களை, கவலைகளை அனைத்தையுமே அது உண்மையாகவே கருதி கொண்டே இருக்கின்றது. எப்பொழுது ஜாகிரத அவஸ்தையோடு ஒன்றி இருக்கின்றதோ, அந்த ஜாகிரத அவஸ்தையில் ஒன்றியிருக்கக்கூடிய ஜீவனானவன் தன்னுடைய உண்மையான சிவ இயல்பினை மறந்து இந்த விழிப்பு நிலை உணர்வோடு வெளி விஷயங்களை பற்றி கொண்டே இருப்பதால் அதற்கு இந்த ஜாகிரத் விழிப்பு நிலை அனுபவம் என்பது உண்மையாகவே காணப்படுகின்றது. இது முதலாம் நிலை. அந்த நிலையை தாண்டி அடுத்ததாக இரண்டாவதாக கனவு நிலைக்குள் செல்கின்றது. இந்த கனவிற்குள் செல்லும் பொழுது அதனுடைய பிரஜ்ஞை, அதாவது விழிப்புணர்வு என்பது அந்த பிரஜ்ஞக என்று சொல்வார். விழிப்புணர்வானது உள்முகமாக திரும்பி விடுகின்றது. தனக்குள்ளேயே ஒரு உலகத்தை சிருஷ்டி செய்து கொண்டு, ஒரு கனவு சரீரத்தையும் சிருஷ்டி செய்து கொண்டு, அந்த சரீரத்தை உண்மை என்றும், கனவில் தான் காணக்கூடிய எல்லா அனுபவங்களும் உண்மை என்றும், அந்த நிலையையும் அந்த அனுபவங்களையும் உண்மை என்று நினைத்து அந்த கனவு நிலையோடு ஜீவன் ஒன்றிவிடக்கூடிய காரணத்தினால் அந்த நிலையிலும் தன்னுடைய உண்மையான இயல்பினை ஜீவன் அறிவது கிடையாது. விழிப்பு நிலையோடு ஒன்றியிருப்பதால் விழிப்பு நிலையிலும் தன்னுடைய உண்மை நிலையை அறியாதிருக்கின்றது. அதனுடைய பிரஜ்ஞை வெளிப்புறமாகவே இருக்கின்றது. கனவு நிலையில் பிரஜ்ஞை என்பது உள்முகமாக திரும்பி விடுவதால் உள்ளே காணக்கூடிய உடல்களையும் உள்ளே காணக்கூடிய உலகத்தையும் உண்மை என்று நம்பியிருப்பதால் தன்னுடைய உண்மையான இயல்பினை அது அறியாமல் இருக்கின்றது. இதையும் கடந்த மூன்றாவது நிலை என்பது ஆழ்ந்த உணர்க்கம், ஆழ்ந்த உறக்கம். அங்கே விழிப்புணர்வு என்பது ஒடுங்கிய நிலையில் இருக்கக்கூடிய காரணத்தினால் அங்கே பிரஜ்ஞை என்பது வெளிப்புறமாகவும் இல்லை, பகிஷ்பிரஜ்ஞையாகவும் இல்லை, அந்த பிரஜ்ஞ உள்முகம் திரும்பிய உணர்வாகவும் இல்லை, வெளி உணர்வும் கிடையாது, உள் உணர்வாகவும் இல்லாமல் எந்த ஒரு பிரஜ்ஞையும் இன்றி, எந்த விழிப்புணர்வுமே இல்லாமல் அஞ்ஞானம், அறியாமை எனக்கூடிய ஆழ்ந்த உறக்கத்தை அனுபவிப்பதால் அந்த மூன்றாவது நிலையிலும் ஜீவன் தன்னுடைய உண்மையான ஸ்வரூபத்தை அறிவதில்லை. இந்த மூன்று நிலைகளிலும் மாறி மாறி அனுபவித்து கொண்டு இந்த மூன்று நிலையினுடைய அனுபவங்களையும் உண்மை என்று நினைத்து இந்த மூன்று நிலைகளும் ஜீவனை பந்தப்படுத்தியிருக்கக்கூடிய காரணத்தினால் இந்த மூன்று நிலைகளுக்கும் அப்பாற்பட்ட ஆன்ம தத்துவம், நான் என்கின்ற உண்மையை ஜீவன் உணராது இருக்கின்றது. இந்த மூன்று நிலைகளும் கட்டுப்படுத்துவதால் தான் இதற்கு வேக்கிங் ஸ்டேட், ட்ரீம் ஸ்டேட், டீப் ஸ்லீப் ஸ்டேட், அதை நிலை என்று கூறுகின்றோம். எப்பொழுது இறைவனுடைய அருளினால், குருவினுடைய உபதேசத்தினால், இடைவிடாத தியான பயிற்சியினால் அல்லது ஆன்ம விசாரம் போன்ற ஆன்மீக சாதனைகளினால், பூர்வ புண்ணியத்தினாலும் இந்த மூன்று நிலைகளுக்கும் அப்பாற்பட்டு இருக்கக்கூடிய ஆன்மஸ்வரூபமே என்னுடைய உண்மையான இயல்பு என்பதை ஜீவன் அறியப்பெறுகின்றதோ அந்த ஆன்மானுபவத்தை, அந்த ஞானத்தை நான்காவது நிலையாகிய துரியம் என்று கூறுகின்றோம், ஞான நிலை. ஆகவேதான் அதை நிலை என்றே கூற முடியாது. துரியம் என்றாலே ஆன்மாவினுடைய இயல்பு. அந்த துரியத்தை குறித்து கூறும் பொழுது அந்த ஆன்ம அனுபவத்தை குறித்து கூறக்கூடிய உபநிடதங்கள் நாந்த பிரஜ்ஞக, ந பகிஷ்பிரஜ்ஞம், ந உபயத பிரஜ்ஞக, ந பிரஜ்ஞான கணம், ந பிரஜ்ஞம், நா பிரஜ்ஞம் என்று மிக அற்புதமாக விளக்குகின்றது. அந்த ஆன்மானுபவத்தில் ந அந்த பிரஜ்ஞக, கனவு நிலையை போன்று அங்கே எந்த ஒரு உள் உணர்வுகளும் கிடையாது. மனதினுள் எந்த ஒரு உலகத்தையும் சிருஷ்டி செய்து கொண்டு அனுபவிப்பதும் கிடையாது. ந பகிஷ்பிரஜ்ஞ,
ஆன்மாவிற்கு வெளி உலக உணர்வை போன்றும் எந்த ஒரு உணர்வும் கிடையாது. ந உபயத பிரஜ்ஞ, அது உள் உணர்வும் கிடையாது வெளி உணர்வும் கிடையாது. ந பிரஜான கணம், அதாவது ஆழ்ந்த உறக்கத்தை போன்று உணர்வுகள் ஒடுங்கிய நிலையும் கிடையாது. ஏன்னா அந்த ஒடுங்கி இருந்தால் மீண்டும் அந்த நிலையிலிருந்து ஜாகிரத் சொப்னத்திற்கு வருவது போன்று அவ்வாறு ஒடுங்கிய நிலையும் கிடையாது. இவ்வாறு கடுமையான வாக்கியங்களினால் உபநிடதம் கூறுவதற்கு காரணம் என்னவென்றால், அந்த நிலையை வார்த்தைகளால் விவரிக்க இயலாது, அதை இன்னதென்று கூற இயலாது. அவையார் கூட வாக்கும் மனமும் அற்ற மனோலயம் என்று கூறுவார். நட்சத்திர சக்ஷுர் கச்சதி ந வாக் கச்சதி ந மனக ந வித்மக ந விஜானீமக என்று உபநிடதங்களும் கூறுவதாக ஏற்கனவே பார்த்தோம். அந்த ஒரு ஆன்மானுபவத்தை எந்த சொல்லினாலும் எந்த சப்தத்தினாலும் அதை விளக்கவே இயலாது. ஆகவேதான் நாந்த பிரஜக ந பகிஷ் பிரஜக ந உபயத பிரஜக ந பிரஜானகணம் ந பிரஜம் நா பிரஜம் என்கின்ற வார்த்தைகளின் மூலமாக இதுவல்ல 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 வார்த்தைகளுக்கெல்லாம் அப்பாற்பட்ட உயர்நிலை என்று உபநிடதங்கள் கூறுகின்றன. அதை வார்த்தைகளின் மூலமாக விளக்க முயலும் பொழுது உபநிடதங்கள் அதை அழகாக விளக்குகின்றது. அத்ருஷ்டம் அவ்வகாரியம் அக்ராஹியம் அலக்ஷணம் அச்சிந்தியம் அவ்வபதேஷ்யம் ஏகாத்ம பிரத்யய சாரம் பிரபஞ்ச உபசமம் சாந்தம் சிவம் அத்வைதம் சதுர்த்தம் மன்யே ச ஆத்மா ச விஜ்ஞேய. இதுதான் துரியம் என்கின்ற வார்த்தைக்கு உபநிடதங்கள் கொடுக்கக்கூடிய அழகான விளக்கம். சதுர்த்தம் மன்யந்தே, இதை உணர்ந்த ஞானிகள் அனைவரும் இது விழிப்பு நிலை கிடையாது, இது கனவு கிடையாது, இது ஆழ்நிலை உறக்கம் போன்கின்ற மூன்று நிலைகளும் கிடையாது. இந்த மூன்று நிலைகளையும் கடந்த நான்காவதாக உயர் ஞான மோன நிலை, ஆனந்த நிலை, சதுர்த்தம் மன்யந்தே, சதுர்த்தம் என்றால் நான் அதை நான்காவதாக குறிப்பிடுகின்றார்கள். ச ஆத்மா, அது நிலையே கிடையாது, அந்த நான்காவதே ஆத்மா. இந்த ஆன்மாவே அறியாமையின் காரணமாக இந்த மூன்று நிலைகளுடைய வசத்தில் இருந்தது. ஆனால் அதனுடைய வசத்திலிருந்து விடுபட்ட ஆன்மா தன்னுடைய உண்மை இயல்பை அறிந்து கொண்ட அந்த ஞான நிலையை துரியம் என்று குறிப்பிடுகின்றோம். ச ஆத்மா ச விஜ்ஞேய, அந்த அனுபவம் எப்படிப்பட்டது? அத்ருஷ்டம், அத்ருஷ்டம், அதை காண இயலாது. அவ்வகாரியம், அதில் எந்த ஒரு உலக விவகாரங்களும் கிடையாது. ஜாகிரத அவஸ்தையிலும் ஏதோ விவகாரங்கள் இருக்கின்றன, தொடர்புகள் இருக்கின்றன, சொப்னத்தில் கூட விவகாரங்கள் இருக்கின்றன. ஆனால் சுத்தமான ஆன்மானுபவத்தில் அந்த ஆன்ம தத்துவத்தில் எந்த விவகாரங்களும் ஜாகிரத் சொப்ன சுஷுப்தி போன்ற விவகாரங்கள் எதுவும் இல்லை. அக்ராஹியம், கிரகணம் என்றால் பிடித்துக் கொள்ளும், அக்ராஹியம் என்றால் அதை இந்திரியங்களின் மூலமாகவோ மனதின் மூலமாகவோ புத்தியின் மூலமாகவோ அதை அடைய முடியாது, புரிந்து கொள்ள முடியாது, எந்த ஒன்றினாலும் புரிந்து கொள்ள முடியாது. ஆகவேதான் குருவினுடைய துணை மறைநூல்களுடைய உதவி வேண்டும் என்று நாம் கூறுவதற்கு காரணம், இது நம்முடைய முயற்சியினால் மட்டுமே அடையக்கூடிய நிலையம். அலட்சணம், அதற்கு ஒரு எந்த ஒரு லட்சணங்களும் கிடையாது. லட்சணம் என்றால் அடையாளங்கள், வர்ணாசிரம தர்மங்கள் என்று சொல்கின்றோம். அங்கே எந்த வர்ணங்களும் இல்லை, எந்த ஆசிரமங்களும் கிடையாது. எல்லாவற்றிற்கும் லட்சணம் என்றால் எந்த ஒரு குறிப்பினாலும் அதை உணர்த்தவே முடியாது. அதை சிவம் என்று சொல்கின்றோம், பிரம்மம் என்று சொல்கின்றோம், ஏதோ சொல்லினால் நாம் அடையாளப்படுத்துவதற்கு முயற்சி செய்தாலும் கூட அது எல்லா அடையாளங்களுக்கும் அப்பாற்பட்டு இருக்கின்றது. ஆகவேதான் அலட்சணம் அச்சிந்தியம், இன்னது என்று மனதினால் ஒருபொழுதும் சிந்திக்க இயலாது. அவ்வபதேஷ்யம், அது எந்த ஒரு வார்த்தையினுடைய துணை கொண்டும் இன்னது என்று நிர்ணயிக்க இயலாத ஒன்று, நிர்ணயிக்க இயலாது, சப்தத்தினால் விளக்க இயலாது. ஏகாத்ம பிரத்யய சாரம், அற்புதமான வார்த்தை. எல்லா நிலைகளிலும்
இந்த மூன்று ஜாகிரத் சொப்ன சுஷுப்தி ஆகட்டும், ஸ்தூல சரீரம் சூக்ஷ்ம சரீரம் காரண சரீரம் ஆகட்டும், இதே சரீரத்தில் குழந்தை பருவம் வாலிப பருவம் யவன பருவம் வயோதிக பருவம் என்ற பல்வேறு பருவங்களை நாம் எடுத்தாலும் கூட எல்லா நிலைகளிலும் ஏகாத்ம பிரத்யே சார் எந்த ஒன்று எப்பொழுதும் மாறாது இருக்கக்கூடியதோ ஒன்றாகவே இருக்கின்றது, எல்லா மாறுதல்களுக்கும் சாட்சியாக இருக்கின்றதோ ஆனால் எந்த மாற்றத்தையும் அடையாமல் இருக்கின்றதோ அப்படிப்பட்ட ஆன்மாவை ஏகாத்ம பிரத்யே சாரம் பிரபஞ்ச உபசமம். அந்த உயர் ஞானத்தில் உயர் அனுபவத்தில் பிரபஞ்ச நாம் காணக்கூடிய எல்லா நாமரூபங்களும் இருமைகளும் முற்றிலும் ஒடுங்கி விடுகின்றது. இருமைகளற்ற நிலை பிரபஞ்ச உபசமம். பிரபஞ்சம் என்றாலே இந்த உலகம், ஒட்டுமொத்த உலகம் ஒடுங்கிய நிலை. ஆழ்ந்த உறக்கத்தில் கூட அது ஒடுங்கி விடுகின்றது, ஆனால் இன்னும் ஆழ்ந்த உறக்கத்தில் அறியாமை இருக்கின்றது. கர்மவினைகள் முற்றிலும் நீங்கவில்லை, ஆனால் இந்த உயர் ஞானம் என்பது சுஷுப்தி அவஸ்தையை போன்று ஒடுங்கிய நிலையே கிடையாது. இது கர்மமற்ற நிலை, எல்லா கர்மங்களும் நீங்கிய நிலை, சாந்தம். விழித்திருக்கும் பொழுதே கூட, ஆழ் உறக்கத்தில் கூட, உறக்கத்தில் இருக்கும் பொழுதுதான் சாந்தம் சாந்தி இருக்கின்றது. உறக்கத்திலிருந்து எழுந்து விட்டோம் என்றால் அசாந்தி. இது விழித்திருக்கும் பொழுதே கூட எல்லா அசாந்திகளுக்கு நடுவிலும் எல்லா சஞ்சலத்திற்கு நடுவிலும் கூட இது சாந்தமாகும், எந்த ஒரு சஞ்சலமும் இல்லாமல் இருக்கின்றது. இவ்வாறாக நம்முடைய உண்மை இயல்பை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். உள்ளிருக்கக்கூடிய ஆத்மாவிற்கு எந்த ஒரு அசாந்தியும் கிடையாது, அது எப்பொழுதும் ஆனந்த வஸ்துவாக இருக்கின்றது. அதில் சஞ்சலம் என்பது துளி கூட கிடையாது, எல்லா சலனங்களும் மனதினுடைய மேற்பரப்பில் தான் இருக்கின்றது. அலைகள் அனைத்தும் கடலின் ஓரமும் கடலின் மேற்புறத்திலும் தான் இருக்கின்றே தவிர, கடலினுடைய ஆழத்தில் சென்று பார்த்தோம் என்றால் சொல்ல முடியாத பேரமை. அதே போன்று நம்முடைய இயல்பு நிலைக்கு நாம் திரும்பி பார்த்தோம் என்றால் அங்கே சாந்தம் சிவம். அதைத்தான் சிவம் என்று சொல், சிவம் என்றாலே மங்களகரமானது, அங்கே எந்த ஒரு அமங்கலமும் கிடையாது, கவலைகளும் கிடையாது, எல்லா கவலைகளையும் கடந்த நிலை அத்வைதம். அத்வைதம் என்றால் இரண்டற்ற ஒன்று, எல்லா பாகுபாடுகளும் நீங்கிய நிலை. சதுர்த்தம் மன்யந்தி ச ஆத்மா ச விஜ்ஞேய சுத்த துரியம் பிறந்து. அழகாக சொல்றார், முதலில் வித்தை கெடுத்து வியாகிரத்துள்ளே, இரண்டாவதாக ஆன்மா தன்னுடைய இயல்பை அறிந்து கொண்டு சுத்த துரியம் பிறந்தது, தானே சிவமாய் நிற்கக்கூடிய நிலை, தானே சிவம் என்று உணர்ந்து சுத்த துரியம் பிறந்து தொடக்கு அற. தொடக்குன அந்த நிலையில் ஒரு முறை அந்த அனுபவத்தை கைவர பெற்று விட்டார்கள் என்றால் தொடக்கு எல்லா பந்தங்களும் நீங்க பெற்று. சங்கராச்சாரிய பகவான் மாண்டிகோபனிடத்திற்கு வியாக்கியானங்கள் எழுதும் பொழுது துரியஸ்ய ஆத்மத்வ அவகமே சதி அவித்யா திருஷ்ணாதி தோஷானாம் சம்பவக ந அஸ்தி, ரொம்ப அழகாக எழுதியிருக்கிறார். துரியஸ்ய ஆத்மத்வ அவகமே, இந்த துரிய நிலையாகிய துரியமாகிய இந்த ஆன்ம அனுபவத்தை ஒருவர் பெற்றுவிட்டார் என்றால் அந்த நிலையில் அவித்யா, அவித்யா என்றால் அஞ்ஞானம், திருஷ்ணாதி உலக விஷயங்களின் மீது இருக்கக்கூடிய அத்தியந்த பேராசை, திருஷ்ணாதி தோஷானம் எல்லா தோஷங்களிலிருந்து, சம்பவக நாஸ்தி இது தோன்றவே தோன்ற, எல்லா இச்சைகளும் முழுமையாக உள்ளத்திலிருந்து நீங்கிவிடும். சுத்த துரியம் பிறந்து தொடக்கு அற, இந்த அனுபவம் நேர்ந்த பிறகு இந்த அனுபவத்தை பெற்றவர்கள் மற்றவர்களோடு இந்த உலக விஷயங்களில் ஈடுபட்டு இயங்கும் பொழுது அவர்கள் எவ்வாறு இருப்பார்கள்? எல்லோரை போன்றும் தான் இருப்பார், ஆனால் இந்த மாற்றம் என்பது உள்ளே நேரக்கூடிய அற்புதமான மாற்றம். இந்த ஞானம் என்பது உள்ளே நேரக்கூடிய,
அவர்கள் வெளி வெளி உலகத்திற்கு எவ்வாறு காட்சியளிக்கின்றார்கள் என்றால் ஒத்து புலன் உயிர் ஒன்றாய். அழகான வார்த்தை, உணர்வும் உயிரும் ஒன்று. எல்லா புலன்களும் அந்த உயிரினுடைய வழியிலேயே நின்றது. பொழுது நம்முடைய புலன்கள் எல்லாம் வெளி விஷயங்களை நோக்கி சென்று கொண்டே இருக்கின்றன. ஞானியர்களுடைய புலன்கள் வெளி விஷயங்களை பார்த்தாலும் கூட அது எங்கே பொருந்தி இருக்கும் என்றால் உள்ளிருக்கக்கூடிய அந்த ஆன்மாவிலேயே பொருந்தி இருக்கும். புலன்களுக்கு எதையும் பார்க்க வேண்டும் என்கின்ற இச்சை கூட கிடையாது. இருந்தாலும் சாமானியர்களை போன்று இந்த உலக விஷயங்களில் இருந்தாலும் கூட ஒத்து புலன் உயிர் ஒன்றாய் எல்லாம் ஒடுங்கி இருக்கும். புற விஷயங்களை நாடி செல்லாது. பசி இருக்கும், தாகம் இருக்கும், வெளியில் இருக்கக்கூடிய எல்லா தொடர்புகளும் இருந்தாலும் கூட அவர்களுடைய பசி தாகம் தேவைகள் ஆசைகள் அனைத்தும் கூட தர்மத்திற்கு புறம்பாக ஒரு பொழுதும் இருக்காது. அவர்களுடைய ஆசைகள் கூட தேவைகள் பொருட்டு, இன்னும் சொல்ல போன என்றால் அவர்களுடைய பசி தாகம் கூட ஆசையின் பொருட்டல், தேவையின் பொருட்டு மட்டுமே இருக்கும். எதிலும் அதீதமான ஈடுபாடு என்பது இருக்காது. ஆனால் இந்த உலகத்தில் எல்லோரோடும் எல்லோரு போலும் வாழக்கூடியவர்கள் செத்திட்டிருப்பார் சிவயோகியர்களிடம். ஸ்டேட்மெண்ட் ஃபார் ஆல் பிராக்டிக்கல் பர்பஸ் தே ஆர் டெட் டு திஸ் வேர்ல்டு. பார்ப்பதற்கு எல்லா காரியங்களையும் செய்பவர்களாக இருந்தாலும் எல்லாவற்றிலும் ஈடுபாடு உடையவர்களை போன்று தோன்றினாலும் கூட சில நேரம் 24 மணி நேரமும் இடைவிடாது காரியங்களை செய்து கொண்டே இருந்தாலும் கூட செத்திட்டிருப்பார் என்றால் உள்ளே மனம் என்பது பூரணமாக எல்லா இச்சைகளிலிருந்தும் விடுபட்டிருக்கும். உள்ளே எந்த ஒரு ஆசையும் இருக்கும். தங்களுக்காக எந்த ஒரு காரியத்தையும் செய்ய மாட்டான். இந்த உலகத்தில் ஏதோ ஒரு பிரயோஜனத்தை கருதி அவர்கள் வாழ்வது கிடையாது. ஆரப்த கர்மம் அவர்களுடைய தேகத்தை செலுத்தி கொண்டு இருக்குமே தவிர அவர்களுக்கென்று எந்த ஒரு சங்கல்பமும் இருக்காது. இறைவனுடைய சங்கல்பமே அவர்கள் மூலமாக சில நேரங்களில் வெளிப்படுகின்றது என்று கூறுகின்றார். செத்துட்டிருப்பது உடல் இருக்கும், உயிர் இருக்கும், எல்லா உணர்வுகளும் இருக்கும், ஆனால் உள்ளே எந்த ஆசைகளும் இருக்காது. இந்த ஆசைகளும் இருக்காது. இந்த பிரபஞ்சத்தில் வெளியில் இருக்கக்கூடிய விஷயங்களுடைய தொடர்புகளில் எந்த பிரயோஜனத்தையும் பாராதவர். இந்த உலகத்திலிருந்து அவர்களுக்கு ஒரு பிரயோஜனம் கிடையாது. இன்னும் சொல்ல போனால் அவர்கள் இருப்பதால் தான் இந்த உலகத்திற்கு பிரயோஜனம். உலகால் அவர்களுக்கு எந்த பயனும் கிடையாது. ஆனால் அவர்களுடைய இருப்பினால் இந்த உலகம் நிச்சயமாக பயனடைகின்றது. மற்ற எல்லோரையும் உயர்த்த வேண்டும் என்பதற்காக இறைவனே அவர்களை இந்த உடலோடு வைத்திருக்கின்றார். அந்த ஞானத்தை பெற்றவர்களுடைய நிலையை குறித்து கூறுகின்றார். கீதையில் கூட பகவான் அழகாக சொல்வார், சமலோஷ்டாஷ்ம காஞ்சன் லோஷ்ட அஷ்ம காஞ்சன். கல்லை பார்த்தால், மண்ணை பார்த்தால், பொன்னை பார்த்தால் சம. அவர்களுடைய பார்வை எவ்வாறு இருக்கும்? கல், மண், பொன் எல்லாவற்றிலும் சமதிருஷ்டி உடையவர்கள், சம பார்வை உடையவர்கள் என்றால், இப்ப நாம கல்லை பார்த்தோம் என்றால், பொன்னை பார்த்தோம் என்றால், மண்ணை பார்த்தோம் என்றால் வேறு வேறாக தெரியும். ஞானிக்கு கூட கல் கல்லாகத்தான் தெரியும், மண் மண்ணாகத்தான் தெரியும், பொன் பொன்னாகத்தான் தெரியும். மூன்று ஒரே மாதிரி தெரியாது, மூன்று வேறு வேறாகத்தான் தெரியும். நமக்கும் வேறு வேறாக தெரியும். ஆனால் நாம் கல்லை பார்க்கும் பொழுது, மண்ணை பார்க்கும் பொழுது, பொன்னை பார்க்கும் பொழுது ஒவ்வொன்றிலும் ஒவ்வொரு பிரயோஜன புத்தியை பார்க்கின்றோம். பொன்னனுடைய மதிப்பை உயர்வாக கருதுகின்றோம். ஆனால் அவர்கள் கல்லை பார்த்தாலும், மண்ணை பார்த்தாலும், பொன்னை பார்த்தாலும், எந்த ஒன்றினாலும் அவர்களுக்கு எந்த பிரயோஜனமும் கிடையாது. எதையும் ஒரு போகப் பொருளாக பார்க்க மாட்டார்கள். There is no utility value for them. இது இருந்தால் பயன், இது இல்லாவிட்டால் பயனில்லை என்கின்ற அந்த திருஷ்டி, அந்த பார்வை அவர்களிடத்தில் இருக்கார். உலகத்திலேயே இருப்பார். பத்மபத்ர இவாம்பசான்னு கீதையில சொல்றாரு,
தாமரையிலே போன்று தண்ணீரிலேயே இருந்தாலும் கூட எவ்வாறு அந்த தண்ணீர் அந்த இலையில் பட்டால் ஒட்டாதோ அதே போன்று இந்த உலகிலேயே இருப்பார்கள். ஆனால் உலக இச்சைகள் எதுவுமே அவர்களை ஒரு பொழுதும் தீண்டாது. எந்த ஒன்றினாலும் ஒரு பொழுதும் சலனத்தையோ கலக்கத்தையோ அடையாதவர். கட்டினத்தார் கூட இந்த நிலையை மிக அழகாக சொல்வார், உபதேசமாக சொல்வார். மட நெஞ்சே செத்தாரை போல் திரி சொல்வார், செத்தாரை போல் படுன்னு சொல்ற, செத்தாரை போல் இருன்னு சொல்ற, செத்தாரை போல் திரி. திரின்னு என்ன அர்த்தம்? ஜஸ்ட் டூ ஆல் தி ஆக்டிவிட்டிஸ். இந்த உலகத்தில் நாம் ஆற்ற வேண்டிய எல்லா பணிகளையும் செய்ய வேண்டும். ஆனால் பலன் கருதி அல்ல, பிரயோஜனம் கருதி. பொதுவான மனிதர்கள் பலன் கருதி பிரயோஜனத்தை கருதி செய்வார். சிவயோகிகள் சிவஞானிகள் பிறருடைய பிரயோஜனத்திற்காக செய்வார், பயன் கருதி செய்ய மாட்டார். அவர்களுடைய செய்கையினால் பயனடைந்தோர் பலரும், ஒரு ஞானியினால் இந்த ஒட்டுமொத்த உலகமே பயனடையும். அவ்வாறு எல்லாவற்றையும் கடந்து செத்துட்டு இருப்பர் சிவயோகிகள், செத்துட்டு இருப்பர் தான் சொல்ற, செத்துட்டு இருப்பர் சிவயோகிகள். இது சிவயோக நிலை, அற்புதமான பாடலில் அழகான நிலை. இன்னொரு பாடலில் கூட கூறுவார், துரிய பரியில் இருந்த சிவனை பெரிய வியாகிரத்துள்ளே புகவிட்டு நரிகளை ஓட துரத்திய நாதர்க்கு உரிய வினைகள் நின்று ஓலமிட்டன்றேன்னு ஒரு பாடல் உண்டு. இந்த பாடலினுடைய விளக்கத்தையும் இந்த 9வது உபதேச பாடலினுடைய விளக்கத்தையும் ஒன்றாக சேர்ந்து படித்து பார்த்தவென்றால் அற்புதமான விஷயங்கள் நம்முடைய உள்ளத்தில் புலப்படும். உள்ள பொருள் உள்ளபடி உணர்வதற்கு இப்பாடல்கள் நமக்கு உதவும். ஆகவே நாம் ஒவ்வொருவரும் இம்மாதிரியான உயர்நிலையை அடைய வேண்டும் என்பதற்காகத்தான் இத்தனை அருமையான வார்த்தைகள் வித்தை கெடுத்து ஜாகிரத்தே சுத்த துரியம் பிறந்து துடக்கு அற ஒத்து புலன் உயிர் ஒன்றாய் செத்திட்டிருப்பர் சிவயோகியர்களே என்று இந்த உயர்ந்த சிவயோகத்தை சிவ ஞானத்தை யோகிய நிலையை அற்புதமாக விளக்கக்கூடிய பாடல்கள்.